அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளு, அதாவது ஹார்ஸ் கிராம். இந்த ஹார்ஸ் கிராம் பற்றி பார்க்க போகிறோம். கொள்ளு சாப்பிட்டால் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம், சரிங்களா? அதனால் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கொள்ளு சாப்பிட்டா நமக்கு என்ன நன்மைகள் இருக்குது, இதெல்லாம் யாரெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது, சரிங்களா? இது எப்படிலாம் சாப்பிட்டா நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நாம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அதாவது நம்ம எடுத்துக்கிற உணவு முறை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று, சரிங்களா? இந்த கொள்ளுல வந்து நார்ச்சத்து, தசை சத்து, இரும்புச்சத்து, புரதச்சத்து, கார்போஹைட்ரேட், பொட்டாசியம், பாஸ்பரஸ் போன்ற எண்ணற்ற சத்துக்கள் இந்த கொள்ளுல இருக்கே. ஸோ அதனால் நாம் இந்த கொள்ளு வந்து தாராளமாக உணவுகளில் அடிக்கடி சேர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக வந்து இந்த கொள்ளு வந்து சூப் மாதிரி போட்டு குடித்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டாலும் நம்மளோட உடலுக்கு ரொம்ப ரொம்ப நன்மைகளை தருகிறது. ஸோ அதனால் இந்த கொள்ளு வந்து நம்ம தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம், சரிங்களா? இப்போ இந்த கொள்ளு சாப்பிட்றதுனால நமக்கு என்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். நாம் இந்த கொள்ளு உணவில் வந்து அதிகரித்து சேர்க்கிறதுனால உடலில் உள்ள கொழுப்புகளை குறைப்பதற்கு வழிவகுக்கிறது. இரவில் கொள்ளுவை எடுத்து தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் குடித்து வந்தால் உடலில் உள்ள கொழுப்புகளை குறைத்து உடல் எடையை குறைப்பதற்கு பயன்படுகிறது. அதனால் நீங்கள் தாராளமாக இந்த கொள்ளு வந்து நீங்கள் உணவில் வந்து அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? ஏன்னா கொள்ளு வந்து இப்போ நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னு சொல்லலாம், எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இதை அடிக்கடி சாப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அடிக்கடி எடுத்துக்கிறதும் கிடையாது. ஸோ ஆனால் வந்து இந்த கொள்ளு நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த கொள்ளு வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இரவில் வந்து கொள்ளுவை எடுத்து தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை குடித்து வந்தாலும் நமக்கு தேவையற்ற கொலஸ்ட்ரால்களை எல்லாம் குறைத்து நம்மளோட உடல் எடையை குறைப்பதற்கு வழிவகுக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கொள்ளு ரசம். அதாவது இப்போ வீட்டில் ஏதாவது சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது இந்த கொள்ளு ரசம் தான். பட் ஆனால் வந்து நார்மலாகவே கொள்ளு ரசம் சாப்பிட்றது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கொள்ளு ரசம் வந்து நம்ம சாப்பிட்றதுனால சிறுநீரகத்தில் உள்ள உப்புகளை, அதாவது சிறுநீரகத்தில் உள்ள உப்புகளை வெளியேற்றி சிறுநீரகத்தை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வதற்கு பயன்படுகிறது, சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிறுநீரக கற்களையும் வெளியேற்றுவதற்கு உதவுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த கொள்ளு சாப்பிட்றதுனால நம்மளுடைய சிறுநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாக அமைகிறதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து நம்ம கொள்ளு வந்து அடிக்கடி உணவு சேர்த்து ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் கொள்ளு சட்னி செய்யலாம், முளை கட்டிய கொள்ளு, சரிங்களா, சாப்பிட்லாம். ஆனால் இந்த கொள்ளு வந்து யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் கடைசியில் வீடியோவில் சொல்கிறேன், சரிங்களா? கொள்ளுவை வந்து உணவில் சேர்ப்பதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. ஏனென்றால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தேவையான ஊட்டச்சத்துக்கள் இந்த கொள்ளில் இருக்கின்றன. ஸோ அதனால் வந்து இந்த கொள்ளை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். எது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அதிக இரத்தப்போக்கு ஏற்படுவதால் உடலில் இருந்த சத்துக்களை ஈடு செய்வதற்கு இந்த கொள்ளு பயன்படுகிறதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து கொள்ளுவை வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து என்ன வரும், நமக்கு ஏதாவது பாக்டீரியா அஃபெக்ட் ஆகிறது, காய்ச்சல் சளி பிடிக்கிறது, இது போன்ற பிரச்சனைகள்லாம் வராமல் தடுப்பதற்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் பயன்படுகிறது. ஸோ அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கு நீங்கள் அடிக்கடி உணவில் கொள்ளு சேர்த்துக்கலாம். முக்கியமாக நீங்கள் கொள்ளு சூப் வச்சு குடிக்கலாம், கொள்ளு ரசம் வைத்து சாப்பிட்லாம். அதே மாதிரி வந்து நீங்கள் கொள்ளு சட்னி அப்புறம் முளைக்கட்டை பயிறு மாதிரி செஞ்சும் நீங்கள் இந்த கொள்ளு வந்து உணவில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி சாப்பிட்ணும்னு தோணுதோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அடிக்கடி இந்த கொள்ளை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கொள்ளு வந்து அதிக புரதச்சத்து இருக்கிறதுனால
நிறைந்த சிறுதானிய வகையை சேர் இதில் வந்து அதிக புரதச்சத்து இருக்கிறதுனால சரிங்களா சிறுதானிய வகையை சேர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா உடல் வளர்ச்சிக்கும் திசுக்கள் முறையாக வேலை செய்யவும் பழுதடைந்த திசுக்களை சரி செய்யும் இதில் உள்ள புரதம் உதவுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கொள்ளு தொடர்ந்து சாப்பிட்றதுனால சரிங்களா தொடர்ந்து கொள்ளு சாப்பிட்றதுனால பழுதடைந்த திசுக்களை சரி செய்ய இந்த கொள்ளு பயன்படுகிறது சரிங்களா. அதனால் வந்து இந்த கொள்ளை வந்து நம்மளுடைய உணவில் அடிக்கடி சேர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் இந்த கொள்ளை உங்களுடைய உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இதில் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து அமிலங்கள் இருக்கிறதுனால ஆண்களின் விந்தணுக்களை அதிகரிப்பதற்கு இந்த கொள்ளு மிகவும் பயன்படுகிறது சரிங்களா. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரச்சனைனா கொள்ளு வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது சரிங்களா சரிங்களா. ஏன்னா கொள்ளு வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் வந்து இந்த கொள்ளு நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் இருக்கும் கால்சியம் பாஸ்பரஸ் அமினோ அமிலங்கள் இரும்பு சத்து இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம இந்த கொள்ளு வந்து ஆண்கள் அதாவது பொதுவாக ஆண்கள் வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டால் அவங்களுடைய விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு இந்த கொள்ளு மிகவும் பயன்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஆண்கள் வந்து தாராளமாக அந்த கொள்ளு அடிக்கடி உங்களுடைய உணவில் சேர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா. அதனால் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாம் உண்ணும் உணவில் சர்க்கரையின் அளவை கணக்கிடும் அளவுகோல் கிளைசமிக் என்ற இந்த கிளைசமிக் என்ற இண்டெக்ஸ் எனப்படும் இந்த அளவீடு அதிகமாகும்போது இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவு அதிகரிக்கிறது. ஆனால் கொள்ளு ஆன்டி ஹைப்பர் கிளைசமிக் உணவு வகையை சேர்ந்தது இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் சிறந்ததாக அமைகிறது. அதனால் நீங்கள் இந்த கொள்ளை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்களை இந்த கொள்ளு வந்து அடிக்கடி உணவு சத்து ரொம்ப நல்லது. கொள்ளு சூப்பாக வச்சு சாப்பிட்லாம். இது மட்டும் இல்லாமல் கொள்ளு வேக வச்சு லைட்டாக சால்ட் மட்டும் ஆட் பண்ணியும் நீங்கள் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் உங்களுக்கு எப்படி செஞ்சு சாப்பிடணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் இந்த கொள்ளை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொள்ளை வந்து ரசமாக வைத்து சாப்பிட்டால் சுவாச பிரச்சனைகளும் சரியாகவும் காய்ச்சலும் குணமாகவும் சொல்லியிருக்காங்க. கொள்ளை வந்து நார்மலாக வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கொள்ளை வந்து ரசமாக வைத்து சாப்பிட்டால் சுவாச பிரச்சனைகள் எல்லாம் வந்து சரியாக்குவதற்கு இந்த கொள்ளு பயன்படுகிறது. முக்கியமாக காய்ச்சலையும் குணப்படுத்துகிறது. அதனால் நீங்கள் தாராளமாக இந்த கொள்ளை வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்து வந்து கொள்ளுவில் பார்த்திங்கன்னா அதிகமாக நார்ச்சத்து இருக்கிறதுனால தீராத மலச்சிக்கல் பிரச்சனையால் அதாவது தீராத மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் தினமும் காலையில் எழுந்தவுடன் சிறிதளவு முளைக்கட்டிய கொள்ளு தானியத்தினை சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனை முறையாக குணமாகும் அதாவது முற்றிலுமாக குணமாகும் சொல்கிறாங்க. இந்த கொள்ளுவில் வந்து சத்துக்கள் நிறையா இருக்குது பொதுவாக சரிங்களா. முக்கியமாக உடலினுடைய எடை குறைப்பதற்கு அதிகமாக எடுத்துக்கிறது இந்த கொள்ளு எடுத்துக்கோங்க சரிங்களா. அதனால் இந்த கொள்ளில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால அதாவது தீராத மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதிப்படுபவர்களுக்கு தினமும் காலையில் எழுந்தவுடன் சிறிதளவு முளைக்கட்டிய கொள்ளுவை அதாவது கொள்ளு தானியத்தினை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா மெட்ராசை என்று சொல்லக்கூடிய கண்ணோய் அதாவது மெட்ராசை என்று சொல்லக்கூடிய கண்ணோய் வந்து ஏற்பட்டால் கண்களை திறக்க முடியாமல் மிகவும் அவதிக்கு உள்ளாவார்கள். ஆமாம் கண்டிப்பாக மெட்ராஸை கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்ணாடி போட்டு வரணும், ரெண்டாவது வந்து பக்கத்துலேயே இருக்கக்கூடாது சரிங்களா. ஒர்க் பண்ணும்போது கண்ணாடி இல்லாமல் இருக்கக்கூடாது, நேராக நிமிந்து முகத்தை பார்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த மெட்ராசை என்று சொல்லக்கூடிய கண்ணோய் ஏற்பட்டால் கண்களை திறக்க முடியாமல் மிகவும் அவதிக்கு உள்ளாவார்கள்.
இதனால் கண்களில் எரிச்சல், நீரொடிதல் போன்ற பிரச்சனைகள் உண்டாகும். இதிலிருந்து விடுபடுவதற்கு இரவு படுக்கைக்கு முன் சரிங்க இரவு படுக்கைக்கு முன்பு சிறிய கிண்ணத்தில் கொள்ளுவை ஊற வைத்து அதனுடைய நீரினை எடுத்து கண்களை கழுவி வர கண்களில் உள்ள எரிச்சல் நீங்கி கண் நோய்கள் அனைத்தும் குணமாவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த மெட்ராசை பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகுவதற்கு இந்த கொள்ளு பயன்பட்டு வருகிறது. தாராளமாக இந்த கொள்ளு வந்து நீங்கள் உணவில் வந்து அடிக்கடி சேர்த்து கொள்ளலாம். சரிங்களா, அதாவது கண்களில் ஏற்படுகிற எரிச்சலை நீக்கி கண் நோய்கள் வராமல் நம்மை காத்துக்கொள்வதற்கு பயன்படுகிறதுன்னு சொல்லலாம். சரிங்களா, இந்த குழந்தைங்களுக்கு வந்து கொள்ளு சட்னி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி கொள்ளு வந்து நீங்கள் அவருக்கு தரணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது குழந்தைங்களுக்கு தரணும்னு நினச்சிங்கன்னா, வேக வைத்து அது லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி நீங்கள் இந்த கொள்ளை வந்து கொடுக்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, உடலில் அதிக அளவு கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால பல நோய்கள் உருவாகுது. சரிங்களா, உடலில் தேவையில்லாமல் உண்டாகும் கொலஸ்ட்ராலை குறைப்பதற்கு கொள்ளு வந்து ஊற வைத்து தினமும் இரு வேளைகளிலும் சாப்பிட்டு வருபவர்களுக்கு உடலில் அதிக அளவு கொழுப்பானது குறைந்து உடலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு பயன்படுகிறது. அதாவது உடலில் வந்து அதிகளவு கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொள்ளு வந்து அடிக்கடி உணவு சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா, இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, தினமும் வந்து இரு வேளைகளிலும் இந்த கொள்ளு வந்து சாப்பிட்டு வரலான்னு சொல்கிறாங்க. பட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கொள்ளு வந்து இந்த கொள்ளு யாரெல்லாம் சாப்பிட்லாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது இந்த வீடியோவுடைய ஃபைனலில் நான் சொல்கிறேன். ஸோ அதன்படி தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அந்த வீடியோ போட்டோட எல்லாருமே வந்து சாப்பிடணும் முயற்சி பண்ணாதீங்க. சரிங்களா, அதனால் இந்த வீடியோ எண்டில் யாரெல்லாம் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இரத்த நாளங்களில் கொழுப்புகள் தேங்கும் பொழுதுதான் இதய நோய்கள், இரத்த அழுத்தம், இரத்த ஓட்டம் சீராக இல்லாமை போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். சரிங்களா, அந்த வகையில் கொள்ளு சூப் குடித்து வந்தால் இரத்த நாளங்களில் கொழுப்புகளை நீக்கி இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு உதவுகிறதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, கொள்ளு வந்து நமக்கு நல்லது அப்படின்னு தெரியும், பட் எந்தளவுக்கு நல்லதுங்கிறத நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே சொன்னது தான், நம்மளுடைய உடலை பாதுகாப்பதற்கு தேவையான உணவு வகைகள் வந்து நீங்கள் சரியான முறையில் சரியான நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த போன்ற பிரச்சனைகள் வரவே வராது. ஸோ அதனால் இரத்த நாளங்களில் தங்கியிருக்கும் கொழுப்புகளை நீக்குவதற்கு இந்த கொள்ளு பயன்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா, இந்த கொள்ளுவில் வந்து அதிகமான கால்சியம், பாஸ்பரஸ் சத்துக்கள் இருக்கிறதுனால எலும்புகளை வலிமையாக்குவதற்கும் இந்த கொள்ளு வந்து பயன்படுகிறது. சரிங்களா, அதாவது எலும்புகளை வலிமையாக்குவதற்கும் இந்த கொள்ளு பயன்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, கால் வலி, இடுப்பு வலி போன்ற அனைத்து வலிகளுக்கும் இந்த கொள்ளு பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மூல நோய் உள்ளவர்கள் தினமும் சிறிதளவு கொள்ளினை உறைத்து காலையில் எந்திரித்தவுடன் சாப்பிட்டு வந்தால் மூல நோய் விரைவில் குணமாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் மூல நோய் உள்ளவர்களும் கொள்ளுவை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ளலாம். நான் ஏற்கனவே சொன்னது தான், நான் எல்லா வீடியோலும் சொல்கிறது தான், இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி நீங்கள் கொள்ளு வந்து தொடர்ந்து பல நாட்களுக்கு எடுக்காதீங்க. சில நாட்களுக்கு எடுத்துகிட்டு இந்த கொள்ளு வந்து மறுபடியும் நீங்கள் சேர்த்துக்காதீங்க. மறுபடியும் சில நாட்கள் விட்டு மறுபடியும் வேணால் நீங்கள் கொள்ளு உங்களுடைய உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். சரிங்களா, அதேமாதிரி நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா, கொள்ளு சாப்பிட்றதுனால
உடல் சூட்டையும் உடல் வறட்சியையும் ஏற்படுத்தக்கூடியது. சரிங்களா, கொள்ளு வந்து நம்ம உடலில் சேர்த்துட்டோம் அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லாக உடல் வறட்சியையும் உடல் வளர்ச்சி வறட்சியையும் ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த கொள்ளு. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா செரிமானம் அவருக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சரிங்களா, அதாவது செரிமானம் அவருக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் வயதானவர்கள் வந்து கொள்ளு சாப்பிட்ணும்னு நினைக்கிறீங்க, வேக வைத்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா, அதனால் நான் ஏற்கனவே சொன்னது தான், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க கண்டிப்பாக உங்கள் டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இந்த கொள்ளு திறந்துருத்துக்குங்க. அதேமாதிரி வயதானவர்கள் இல்லை ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, மெடிக்கல் ஃபாலோஅப்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களாம் வந்து தயவு செஞ்சு உங்கள் டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த கொள்ளு வந்து திறந்துருத்துக்குங்க. சரிங்களா, எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நம்புகிறேன். நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.